புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கம் சென்னை கிண்டியில் உள்ள தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் திட்ட பொது மேலாளர் சுரேஷ்கண்ணன் கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் கிருஷ் பாண்டியன், ப்ளூ பாரத் எக்ஸிம் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் கமாலுதீன், சமூக வலைதள நிபுணர் பிரசன்னா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சிறந்த தொழில் முனைவோராக திகழ்வதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. பன்னாட்டு ஏற்றுமதி இறக்குமதியில் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகள் குறித்து விளக்கப்பட்டது. விவசாய விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் பற்றி தொழில் முனைவோர் ஆர்வமுடன் கேட்டறிந்தனர். கல்லூரி மாணவர்கள் 40 பேர் உட்பட 100 தொழில் முனைவோர் பங்கேற்றனர். ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, பிஸ்னஸ்மேனு, ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க, இன்னைக்கு எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கற்றுக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஏன்னா ரெண்டு விஷயம், அவங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும், இந்த நாடும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத வந்து புதிய தலைமுறை அறக்கட்டளை வந்து ஈடுபட்டு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க.